அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு கலப்பை எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. அதேமாதிரி அந்த வாட்டம் எப்படி எடுக்கலாம், என்ன மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா எல்லாமே இருக்காங்க. அதேமாரி புதுசாக இந்த ஃபீல்டுக்கு வரவங்களுக்கும் இது எப்படிலாம் எடுக்கலாம், வண்டி எப்படி சூஸ் பண்ணலாம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படி மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதை க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா பண்ண வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அண்ணா வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். இந்த சர்க்கரை கவுண்டர் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அது வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு நிறைய பேர் கேட்டதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபையாக நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு கலப்பை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இல்லை என்ன மாதிரி உழவுலாம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒருத்தர் வண்டி எடுக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க பார்த்திங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது, கரெக்டாக எப்படி மட்டை வைக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த சென்சிங்கில் வந்து இப்போ மற்ற வண்டியில் அந்த மூணு பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் எந்த இது ஓலோக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தெரிய மாட்டேங்குது. அதை பற்றி ஒரு க்ளீனாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்கண்ணா. அண்ணா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கை இருக்கு இல்லைங்களா, இந்த கை வந்து மேலே ரெண்டாவது ஓட்டையில் தான் போடணும், போட்டிருக்காங்க. நம்மளுக்கு உழவு கம்மியாக பிடிக்குதுன்னா கீ ஓட்டையில் போட்டலாம். அது கீ ஓட்டையில் போட்டிங்கன்னா ஹைட் ரொம்ப கம்மியாக தூக்கும். கம்பெனியில் ரெண்டாவது ஓட்டையில் தான் போட்டுவிடுவாங்க, அதுவே போதுமானது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கலப்பை வந்து இந்த சென்ட்ரை வந்து கரெக்டாக மட்டமாக வைக்கணும், கொஞ்சம் முன்னாடி லைட்டாக கமந்த மாதிரி வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு உழவு நல்லா பிடிக்கும். நீங்கள் பின்னாடி கமுத்தின வாக்கில் வச்சிங்கன்னா அந்த கீழே பிளேட்டு சீக்கிரம் தேஞ்சு போயிடும், அப்புறம் அந்த பிளேட்டு அடிக்கடி மாற்றுற மாதிரி வரும். இந்த லெவலில் தான் இருக்கணும்னு வச்சிங்களா, அஞ்சு கலப்பை பார்த்திங்கன்னா இந்த மட்டம் அப்படியே இந்த லெவலில் தான் இருக்கணும். கொழு வந்து ஃபுல்லாக இறக்கி அடிக்கணும், கொஞ்சம் தேஞ்சோன்னே இறக்கி அடிக்கணும். இந்த கார்னரில் இந்த இது இந்த கீழே வந்து கொஞ்சம் இவ்வளோ அரடியாக இருக்கணும். இப்போ என்னதே கொழுவு தேஞ்சு போச்சு, கொழுவு இறக்கிட்டால் போட்டணும்னா இந்த கீழே இருக்க ஓட்டையெல்லாம் தேஞ்சு போயிடும். இது ஓட்டை தேய்தே அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு செட்லேயே புது கலப்பையை கூட தேய்ச்சிடலாம். கொழுவு மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கி இறக்கி அடிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. தென்னை மரத்தை வேரில் மாட்டுச்சுன்னா போட்டு இழுக்கக்கூடாது. இந்த இது பெண்டாகி போச்சுன்னா உழவு பிடிக்காது, கொஞ்சம் லைட்டாக முறுக்குனா கூட உழவு பிடிக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து இப்போ போட்டு ஓட்டுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மூலையில் திரும்பும்போது ஒழுங்காக திருப்பாமல் இந்த ஃப்ரேம் வந்து பெண்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி போல்டு பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சுன்னா அதோட அடுத்த சைஸ் போட்டுறாங்க இல்லையா. ஆமாம், இப்போ அதில் வந்து சேஃப்டிங்களா இல்லை அது எப்படிங்களா? சேஃப்டி போல்டு போடுறது கட்டாக ஆகாது. இப்போ வரதெல்லாம் இப்போ முன்ன பழைய கலப்பில் தான் சேஃப்டி போல்டு கட் ஆகும். இப்போ வந்து அவங்க பிளேட்டே மொத்தமாக கொடுத்து ஹெவியாக போட்டுறாங்க. நீங்கள் என்ன தான் டர்ன் திரும்பினாலும் அந்த என்ன உழவு நேரில் பிடிக்குதோ அதுவும் அதே அளவே பிடிக்கும். லைட்டாக டெப்த்தில் ஒரு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஃப்ரீயாக திரும்பிக்கும். பிரேக்லேயே நான் காலை வைக்கவே இல்லை, இப்போ ஓட்டுனது பார்த்தீங்களா, பிரேக்லேயே காலையே வைக்க தரல, நெல்லங்கட்டை தான் ஓட்டுன அருமையாக இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அஞ்சு கலப்பை மட்டன் அப்படி தான் வைக்கணும், இன்னும் கூட லைட்டாக ஒரு நூல் முன்னாடி தூக்குனாப்பில் வைக்கலாம், இது வந்து கரெக்டாக இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த வண்டிங்கிறது ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட் தான் சென்சிங் பாயிண்ட் இருக்கு. ஆமாம், மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா மூணு இது இருக்கு இல்லைங்க. சுராஜில் பார்த்தீங்கன்னா உழவுக்கு வந்து மூணு இருக்கும், சுராஜில் பார்த்தீங்கன்னா உழவுக்கு வந்து இதில் மூணு இருக்கும். அது வந்து ரொட்டேட்டருக்கு கீழே போடலாம், உழவுக்கு வந்து மேலே மட்டும்தான் போடணும். மேலே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதில் மட்டும் தான் போடணும். அதில் போட்டிங்கன்னா தான் டெப்த் க்ளீனாக வேலை செய்யும், சென்சார் வேலை செய்யும் இல்லையா, செய்யாது. அதில் போட்டிங்கன்னா அந்த மேலே தான் போடணும், சுராஜில் பார்த்தீங்கன்னா மேலே தான் போடணும். இப்போ மற்ற வண்டிங்கன்னா காமனாக அது எப்படி ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி மாறுங்களா, இல்லை ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி ஈரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். நீங்கள் காமனாக வந்து இது எப்பயுமே மேலே ஓட்டையில் தான் போடணும், சுராஜினா சுராஜ் மேல் ஓட்டையில் போடணும். ரொட்டேட்டர் வேணால் கீழ் ஓட்டையில் போட்டுக்கலாம். மேலே போட்டிங்க கீழே போட்டிங்கன்னா உழவு டெப்த்து உழவை கரெக்டாக ஓட்ட முடியாது, அதனால் மேல் ஓட்டையில் தான் சுராஜிக்கு போடணும். மற்ற யுவாவுக்கு எல்லாத்துக்குமே எல்லாம் அது ரெண்டு ரெண்டு ஓட்டிருக்கும். இப்போ இந்த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து எப்படிங்க, இதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. திரும்புகிற அளவுக்கு நீங்கள் இந்த செயின் லூஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா திரும்பும் போது இந்த செயின் இழுக்கக்கூடாது, லூஸில் இருந்ததுன்னா கரெக்டாக திரும்பிக்கும். இதை வந்து டைட் பண்ணக்கூடாது. ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ரொட்டேட்டருக்கு டைட் பண்ணுவாங்க, உழவுக்கு லூஸ் பண்ணிவிடுவாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. நாங்கள் இதிலே தான் ரொட்டேட்டர் ஓட்டுறோம், உழவும் ஓட்டுறோம், அதெல்லாம் தேவையே கிடையாது. லூஸ் பண்ணுறது டைட் பண்ணுறதுலாம் ரொட்டேட்டருக்கு டைட் பண்ணியே ஓட்டக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக அதை நம்ம ஜாயிண்ட்டு திரும்புகிற அளவுக்கு ஒரு சங்கிலி டைட் வச்சா போதும், கரெக்டாக இருக்குது, போதுமானது. அதேமாதிரி இந்த பின்னில் அது வந்து சொன்னீங்க, இந்த பின்னு வந்து அஞ்சு கலப்பையில் வந்து இந்த பின் இப்படி போட்டிங்கன்னா அந்த கட்டி கால் ஓட்டும் போதெல்லாம் இப்படி தூக்கி கழட்டி கழட்டி விட்றோம், அதனால் இந்த பின்னு வந்து இப்படி போட்டோம்னா கட்டி வந்து மாட்டிச்சுனாலும் கலப்பை கலந்து வராது. அண்ணா இப்போ இந்த கலப்பை போடணும் இல்லைங்களா? ஆமாம், இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் போட்டிருக்கீங்க. ஆமாம், இது கொஞ்சம் இதுக்கும் அச்சு டைப்புக்கும் என்ன வித்தியாசம்? அச்சு வெயிட்டு கூடுதலாக இருக்கும். அச்சியை தேவையில்லை உங்களுக்கு, அச்சு வந்து வெயிட்டுக்காக தான், நீங்கள் எவ்வளோ வெயிட் வச்சாலும் டெப்த்து தான் வேலை செய்யும். நீங்கள் கலப்பை வெயிட்டாக போட்டால் மட்டும் ஃபுல்லாக இறங்கிறாது,
நம்ம எந்த அளவுக்கு டெப்த்து கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தான் போவோம். நீங்கள் போடணும் இந்த பாக்ஸ் டைப்பே போதுமானது, பாக்ஸ் டைப்பே போதுமானது. இது வெளியே இழுத்து வச்சு போட்டுருக்காங்களா இல்லையா, அந்த பில்லெல்லாம் அடைக்காது. கொஞ்சம் பில்லு காடு கூட ஓட்டலாம், அடைக்காதுன்னு வச்சிங்களேன். நம்மளுக்கு மெயின் பற்றக்காரங்க கலப்பை வாட்டமாக போட்டு கொடுக்குறதுல தான் இருக்குது. கொஞ்சம் வாட்டம் மாறிச்சுனாலும் உழவு பிடிக்காது, வண்டி டெப்த்து ஸ்லீப் ஆகிட்டே போவோம், உழவே பிடிக்காது. ஏன்னா நான் ஒரு கலப்பை வேறு பட்டையில் போட்டு எடுத்து மறுக்க அதை ஆல்ட்ரு பண்ணி தான் போட்டு உழவு பிடிச்சிது. அதனால் அஞ்சு கலப்பையை பொறுத்தவரை வாட்டம் தான் முக்கியம். அவங்க பற்றக்காரரை வைக்கிற வாட்டம் தான் இருக்குதுன்னு வச்சிங்களேன். கொஞ்சம் அவங்க வாட்டை மாற்றி பண்ணிட்டாங்கன்னா கூட உழவு பிடிக்காது. ஆனால் இப்போ வந்து புதுசாக ஒருத்தங்க எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அதே மாதிரி இன்னொரு டவுட் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த வெலா பிடிச்சி ஓட்டுற மாதிரி. ஆமாம், அது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு சுற்று விட்டு ஓட்டுறாங்க, ஒருத்தர் மூணு சுற்று, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எந்த மெத்தட் யூஸ் பண்ணால் அது பெஸ்ட்டாக இருக்குது? மூணு சுற்று ஒரு ஒரு வெலா வந்து நாலு சுற்று போடலாம், நாலு சுற்று மூணு சுற்று போடலாம். போட்டு அந்த அஞ்சு கிளப்ப உழவு பிடிக்கும் போது அந்த கங்கில் வந்தால் போதும், அரைடி தள்ளி வந்தால் போதும் அந்த கங்கில் கரெக்டாக வரும். அந்த கங்கில் கீழே தான் பள்ளத்தில் ஒரு கலப்பை விட்டு ஓட்டினோம்னா டைம் தான் ஆகிட்டுருக்கோம். அந்த கீழே கரெக்டாக அந்த கங்கு அப்படியே பிறண்டு வர மாதிரி ஓட்டணும்னா கரெக்டாக இருக்கும். கங்கு வாய்க்காலில் ஒரு கலப்பை இறங்குற அளவுக்குலாம் விட தேவையில்ல, அதுதான் பெஸ்ட்டு. வேறு இப்போ எப்படிங்கண்ணா, இப்போது அந்த அஞ்சு கலப்பை சூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது மெத்தடு, அதாவது ஒரு பட்டையில் போய்ட்டு இப்போ எல்லா ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்ப்பாங்க இல்லையா, இப்போ ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா இப்போ அந்த கலப்பை அப்படியே பார்த்தா அந்த வாட்டா கரெக்டாக இருக்கா அப்படின்லாம் தெரியாது தெரியாது. பார்க்குறதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா? அது அளந்து பார்க்கலாம், அளந்து பார்த்தா கூட நம்மளுக்கு அவ்வளோவும் தெரியாதுன்னு வச்சிங்களேன். அடியில் வந்து சின்ன சின்ன வேலை தான் கொஞ்சோண்டு கட் பண்ணி விட்டோம் அந்த கலப்பையில், அதுக்கப்புறம் தான் வாட்டம் உழவு நல்லா பிடிச்சிது. இருந்தாலுமே அது திருப்தி படலை. அதாவது அஞ்சு கலப்பை வாட்டாங்கிறது தங்கம்பட்டையில் மட்டும் கரெக்டாக இருக்குது, அவங்க போடுறது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன். பாலாஜி பட்டையில் போடுறது கூட ஓகே, ஆனால் மற்ற எந்த பட்டையில் போடுறது வாட்டம் வரல. இது ரெண்டும் போடுறாங்க, பாலாஜி பட்டை இதெல்லாம் தங்கம் பட்டை, ரெண்டும் போடுறாங்க. மற்ற பட்டையில் போடுறதெல்லாம் வாட்டம் சரியில்லை. பசங்க எல்லாம் புதுசாக வேலைக்கு எடுத்துகிட்டு போய் தான் போடுறாங்க, அது சின்ன சின்ன ஃபால்ட்லாம் கண்டுபிடிக்க முடியல அவங்களால. அதே மாதிரி இப்போ இந்த கலப்பை வந்து மட்டம் வைக்கிறது இருக்கு இல்லைங்களா? ஆமாம், அது எப்படிங்க வைக்கிறது? கழட்டி விட்டா கீழே பின்னாடி போயிருங்க. அது வந்து மட்டம் வைக்கிறது வந்து ரெண்டு சைடு கை ரெண்டும் தூக்கினா சேமாக அப்படியே ஹைட்டில் ஒரு பக்கம் எந்திரிச்சு ஒரு பக்கம் எந்திரிக்க கூடாது, தூக்கினா டக்குன்னு தூக்கணும், அப்போ அப்போ தான் மட்டம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதை வச்சுக்கிட்டா தான் டர்னு கரெக்டாக திரும்பும். மட்டம் இங்கே ஒரு பக்கம் இறங்கி அந்த பக்கம் மேலே ஊற்றிக்கிட்டு வந்துன்னா இறங்க வண்டி திரும்பாது, ஒரு பக்கம் திரும்பாது. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திரும்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக தள்ளிக்கிட்டு போகிறது, அது இந்த 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 சைடு இந்த இந்த மட்டம் சரியில்லைன்னா தான் தள்ளிகிட்டு போகும். இது வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த அப்படியே ஸ்டார்ட் பண்ணி தூக்கணும்னா, ஒரு நிமிஷம் பிடிங்க, நான் ஸ்டார்ட் பண்ணி தூக்குறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி மேடு பள்ளத்தில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி மேடு பள்ளத்தில் நிறுத்தியிருக்கோம். மரெக்டாக மட்டமான இடத்துல கலப்பையை வச்சு தூக்கி பார்க்கணும். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி தூக்கினா தூக்கும் போது சக்குன்னு மேலே அப்படியே இல்லை, ரெண்டு சைடும் ஒரே மட்டமாக எந்திரிக்கணும். ஒரு பக்கம் ஒரு நூல் மாறினா கூட கொஞ்சம் முன்ன பின்ன வரும். நம்ம கொழுவு தேயறதில் வச்சே தெரிஞ்சுக்கலாம் எந்த பக்கம் அதிகமாக இறங்குது என்னென்னு. அதே மாதிரி இந்த அஞ்சு கலப்பை இப்போ மெயின்டெனன்ஸுக்கு ஏதாவது இது இருக்குங்களா, எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? மெயின்டைன் வந்து கொழுவு தேஞ்சினா இறக்கி கட்டிக்கணும். கல் மாட்டுச்சுன்னா வேறு வேரில் தரணு திரும்பும்போது வேர் மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக பெண்ட் ஆயிரும். இப்போ வர கலப்பை பெண்ட் ஆகுறதில்ல, கொஞ்சம் அந்த வேறு பக்கம் ஓட்டும் போது கொஞ்சம் பொறுமையாக ஓட்டிக்கணும், பொறுமையாக ஓட்டிக்கணும். 12 RPM வச்சா போதுமானது, எக்ஸ்பி ப்ளஸில் 12 RPM. இப்போ வர வண்டி எல்லாமே 13-14 கீழே தான் எல்லாமே. நம்ம 15-16 வச்சு போய் தரணில் திரும்பும்போது வேர் மாட்டுச்சுன்னா எப்படி இருந்தாலும் பெண்ட் ஆயிரும். 13-14 தான்ப்பா. அதே மாதிரி இப்போ கியர் வந்து எந்த கியர் ஓட்டலாம்? தேடுகீரில் போட்டு லோ கீரை போட்டு ஓட்டணும். தேடலோ எல்லா வண்டிக்குமே காமனாக, அது எல்லா வண்டிக்குமே தேடலோ தான். இப்போ மகேந்திரா எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே தேடலோ தான். நியூ காலந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் செகண்டு லோ மீடியம். இது இவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியம் செகண்டு, ரொட்டேட்டருக்கு லோ செகண்டு, அது இவோலாம் 5.85 UO அந்த டைப்பு. நியூ காலந்தெலாம் வந்து மீடியம் செகண்டு தான். இப்போ எப்படிங்கண்ணா, இப்போ மைலேஜ் இப்போ ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ஓட்டுறாங்க இல்லையா? ஆமாம். இப்போ எந்த மாதிரி மெத்தடில் ஓட்டினா அவங்களுக்கு மைலேஜ் வந்து நம்ம கரெக்டாக கொண்டு வரலாம்? டயரை ஸ்லீப் ஆகாமல் ஓட்டணும், மெயின் டயர் ஸ்லீப் ஆகாமல் ஓட்டணும். ஸ்லீப் ஆகாமல் ஓட்டினா வண்டி திணற
வண்டியில் உஞ்சி உஞ்சி போகக்கூடாது, அப்படியே லெவலாக வச்சோம்னா கரெக்டாக போயிட்டுருக்கணும். அதுதான் அப்போ தான் மைலேஜ் வரும். மணிக்கு 3.5 லிட்டர் 4 லிட்டரில் ஓட்டணும். இப்போ என்னது பார்த்தீங்களா, நான் ஓட்டணும்ல, எப்படி இருந்தது? காடு காஞ்சி போய் தான் இருந்தது. ரொம்ப ஓவரான காய்ச்சலில் விட்டுக்கிட்டு தூக்குனா கொஞ்சம் பிரச்சனை தான். கரெக்டாக பதமாக இருக்கும்போது ஓட்டணும். அளவு இப்படி ஓட்டணும், அப்போ தான் காமனாக ரெண்டும் தேயும். நீங்கள் ஒரே பக்கமாக வாட்டமாக திருப்பிட்டு இருந்தால் ஒரு டயர் தான் தேயும். எப்படிங்க புரியல? இப்போ ஒரு அளவு இப்போ இப்படி போட்டுறோம்ல, ஒரு தடவை இப்படி சுற்றி இப்படி வரோம்னா மறுக்கா இப்படி சுற்றி வரணும். அடுத்த அளவுக்கு இப்படி வண்டி திரும்பணும். இப்படி போகுது, ஓரளவுக்கு இப்படி திருப்பினீங்கன்னா மறு அளவுக்கு இப்படி திரும்பணும். அப்போ தான் வந்து பேக் டயர் காமனாக தேயும். இல்லைன்னா ஆப்போசிட்டு மாற்றி ஓட்டணும். எல்லாம் ஒரு ஒருத்தர் என்ன பண்ணாங்க, டிரைவர்லாம் ஒரே பக்கமாக ஓட்டுவாங்க. ரொட்டேட் எடுத்தாலும் ஒரு பக்கம் ஓட்டுவாங்க, உழவு எடுத்தாலும் ஒரு பக்கம் ஓட்டுவாங்கன்னா அந்த ஒரு டயர் மட்டும் தேயும். அந்த ரொட்டேட்டரில் ஏன் டயர் தார கத்தி உங்களுக்கு தேயுதுன்னா, டயர் அழுத்துறதுனால தேயறது கிடையாது. அந்த இப்படி நின்று சுற்றுது பார்த்தீங்களா, இப்படி நின்று சுற்றும் போது இது அதிகமாக சுற்றும். இப்படி அதிகமாக சுற்றி வரும்போது அந்த கத்தி தேய்மான ஆகும். ஏன்னா ரொட்டேட்டர் வந்து இப்படி திரும்பும் போது என்னென்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சுற்றுக்கும் இப்படி அதிகமாக சுற்றுது பார்த்தீங்களா, அதனால் தேய்மானம் வரும். அதில் தேய்மானம் ஆகிறது தான், டயர் அழுத்துறதுனால அந்த கத்தி தேயறது கிடையாது. அந்த டர்னிங் திரும்புறதுனால தேய்மானம் அதிகம். அந்த இதில் தான் அந்த கத்தி தேயின்னு வச்சிங்களேன். இப்போ இந்த ஹில் ஸ்டேஷனில் அந்த மலை பகுதியிலாம் ஓட்டுறாங்க. ஆமாம். அவங்க ஓட்டும் போது அவங்க ஏதாவது ஒரு சேஃப்டியாக ஏதாவது பண்ணுங்க, மெயின்டைன் பண்ணுங்களா? சேஃப்டிலாம் ஒன்றும் தேவையில்ல. அதுக்கு வந்து லோ செகண்ட் போட்டு ஓட்டினாங்கன்னா, மலை பகுதியில் ஓட்டுறதுல கல் கட்டுக்கில் லோ செகண்ட் போட்டாங்கன்னா கலப்பு ஒன்றும் பெண்ட் ஆகாது. கரெக்டாக நார்மலாக ரேஸ் கம்மியாக வச்சு ஓட்டணும்னா அதுவே ஓட்டிடலாம். நீங்கள் ஸ்பீடு அதிகமாக ஓட்டினா தான் கலப்பை பெண்ட் ஆகிறதுலாம். கல் காட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேஸ் வரைச்சி செகண்ட் லோ போட்டுக்கலாம், இல்லைன்னா தேர்ட்லேயே கூட ஸ்லோவாக வச்சு ஓட்டிக்கலாம். அதுதான் மெயின். ஆ, நன்றி.